நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய கோட்சாரத்தில் சூரியன் ராகுவுடன் ஒரு டிகிரியில் இணைவு, சூரியன் ராகுவோட ஒரு டிகிரியில இணைவு. ஆனால் சூரியனை பார்த்தால் வானில் அப்படி ஒன்றும் பாதிப்பு அடைந்த மாதிரி தெரியவில்லையே. இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு சூரியன் பாதிக்கப்படுமா? அதாவது கிரகணம் என்பது எந்த இடத்தில் நடக்கிறது, பூமியின் எந்த புறத்தில் நடக்கிறது, குழந்தை பிறந்த நேரத்தில் எந்த இடத்துல பிறக்குதோ அந்த இடத்துல கிரகணம் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டியது. வானியல் தோற்ற நிகழ்வு கண்டிப்பாக அவசியம் என்பதை அடிக்கடி சொல்கிறேன். சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கிறார், சந்திரன் கேதுவோடு இணைந்து கேது பிரஸ்த சந்திர கிரகணம் இந்தியாவை தாண்டிய வேறு சில அடுத்த பக்க பகுதியில், அதாவது நமக்கு பகலில் நடந்ததுனால இரவில் அந்த பகுதிகளில் சந்திரன் மறைக்கக்கூடிய சந்திர கிரகணம் ஏற்பட்டது. பொதுவாகவே என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கிரகணம் நம்முடைய இந்திய பகுதிகளில் நடக்கும் பொழுது மட்டும் அந்த சூரிய சந்திர கிரகணத்திற்கேற்றாற் போல சந்திரனின் சூரியனின் பாதிப்புகள் இருக்கின்றன. பொதுவாகவே சூரியன் வந்து எப்போ வந்து அந்த ஒரு டிகிரியில் இணையிறாரு, எப்போ இணையலை அப்படின்றத பொறுத்து குழப்ப வைக்கின்ற சமாச்சாரங்கள் இது. நேரடியாக கிரகணம் நடந்த போது, சூரிய கிரகணம் நடக்கும்போது தான் அங்கே கிரகணம் பாதிக்குது. ஆயினும் இங்கே இந்த ஒளி மறைப்பு தன்மை அப்படிங்கிறது வேறு ஏதாவது வகையில் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இருக்கிறதா என்பதை அந்த ஜாதக பலனில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சமீபத்தில் சென்ற சூரியன் ராகு கிராஸ் பண்ண அந்த அமைப்புகளில் வந்து இன்னொன்று, நம் நேரில் பார்க்கின்ற ஒளிக்கும் ஆத்ம ஒளி என்று நான் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இதில் சம்பந்தம் இருக்கு. உச்சனுடன் இணைந்த ராகு நன்மைகளை தரமாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த காலத்திலும் எத்தகைய ஒரு இடத்திலையும் உச்சனுடைய சேர்ந்த ராகு நன்மைகளை தரமாட்டார், அதுதான் உண்மை. சமீபத்தில் காஞ்சி தெய்வம் மகாவீரியருடைய ஜாதகத்தில் இதே போன்ற ஒரு நிலைமையை விளக்கியிருந்தோம். வேறு சில வடிவங்களையும் நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கிறேன். காஞ்சி தெய்வம் மகாவீரியவர்களுடைய ஜாதகத்திலும் எட்டில் மறைந்து உச்சனான ராகு மிக நெருங்கிய ஒரு அமைப்பில் இருந்தார். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மகாவீரியவர் அவர்களுக்கு அந்த பருவத்திலேயே, ஏன்னா அவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மகாவீரியவர் அவர்களுக்கு பருவத்தில் ராகு திசை வரவில்லை. அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. அதாவது மனித வாழ்வியல் அமைப்பாகத்தான் நீங்கள் ஜோதிடத்தையும் ஜோதிட பலன்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். செவ்வாதசம் முழுக்கவே கைக்கு எட்டியது அவருக்கு வாய் கெட்டவில்லை. சுக்கிரன் குரு இருவரும் இணைந்திருந்தாலும் இருவரும் பங்கப்பட்டிருந்தாலும் நான் சில நிலைகளை சொல்றேன். சுக்கிரன் பாதிக்கப்பட்டா என்ன நடக்கும்? ரெண்டு விஷயம் நடக்கும். எதை போய் நீங்க உள்ளவே ஆழமா பார்ப்பீங்க? ஒருவருக்கு தாம்பத்திய சுகம் மறுக்கப்படலாம், அல்லது அவருக்கு ஆர்வம் இருக்காது. இது ரெண்டுல எதை நீங்க கணிப்பீங்க? இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகணும். ரெண்டு விஷயமே ஒன்று தான், பேசிக் ஒன்று தான். அவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கப்படக்கூடாது, கிடைக்கக்கூடாது. ஒருவருக்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டார், தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது, அல்லது மறுக்கப்படலாம். பொண்டாட்டி கட்டியிருந்தாலும் பெண்டாட்டியால் தாம்பத்திய சுகம் கிடைக்காது, அல்லது இவருக்கே தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது.